ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவர்களுக்காக நம்ம வந்து மிகவும் முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது தடுப்பூசி ரிலேட்டடாக நிறைய நண்பர்கள் நிறைய கேள்வி வந்து கேட்டாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அதாவது இந்தியாவில் கோவாக்சின் கோவிஷீல்டு ரெண்டு வகை தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே ஒரு நான்கு வகையான தடுப்பூசி வந்து சொல்லியிருந்தாங்க. அஸ்ட்ராஜெனிக்கா, ஃபைசர், மாடர்னா, ஜான்சன் ஜான்சனு. இதில் அந்த அஸ்ட்ராஜெனிக்கா அப்படி இருக்குல்ல, அது வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியோட ஒத்து போகிறது. இரண்டுமே வந்து ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரியான நிறுவனங்கள் தான், அஸ்ட்ராஜெனிக் நிறுவனங்களால் வந்து தயாரிக்கப்பட்டது. அந்த கோவிஷீல்டு வந்து அஸ்ட்ராஜெனிக் ஆக்ஸ்போர்டு நிறுவனத்தால் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து சவுதி அரசாங்கம் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு வந்து அங்கீகாரம் அளித்துள்ளதாகவே வந்து பரவலாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் வந்து தாராளமாக வந்து சவுதி அரேபியா வந்து செல்லலாம், அதற்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. இப்போ கூட வந்து நிறைய கேரளா மக்கள் வந்து பாருங்கள், அதாவது சவுதி அரசாங்கத்திடம் வைத்த கோரிக்கையை ஏற்றும் அவங்க அங்கீகாரம் வழங்கியதாக தெரிய வந்துள்ளது. மற்றும் இந்தியன் எம்பசி தரப்புலேருந்தும் இதை வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து கேட்டே இருந்தாங்க, கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியாவில் வந்து போட்டாங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து போட்டதுக்கப்புறம் இரண்டு டோஸும் போடணும். முதல் டோஸ் வந்து போட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டு ஒரு 80 நாள் அந்த மாதிரி கேப் சொல்லுவாங்க, 80 to 84 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் இரண்டாவது டோஸ் வந்து போடுவீங்க. அந்த இரண்டாவது டோஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுதி அரேபியா பயணம் மேற்கொள்வதற்கு அதாவது 3 days பிஃபோர் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதாவது முக்கியம் அப்படின்ற ஒரு போர்ட்டல், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில், பாஸ்போர்ட் நம்பரு எல்லாமே என்ட்ரு பண்ணணும். எப்போ ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நீங்கள் போட்டீங்க, அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் வந்து போட்டீங்க அப்படின்ற இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோக்கு டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் அதை வந்து செக் செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் முதல் தடுப்பூசி வந்து நீங்கள் போடும் பொழுது அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். இரண்டாவது சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சிருப்பது ரொம்ப அவசியம். மற்றும் அதாவது சவுதி அரேபியாவுடைய 937 நம்பரையும் மற்றும் moh.government.se அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து கேட்டு அறிந்து கொள்வது ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். மற்றும் இப்போ சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நான் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து போட்டுட்டேன், ரெண்டாவது டோஸ்க்கு வந்து 84 நாட்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு ரெண்டாவது டோஸ் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து நான் வந்து இந்தியாவில் போட்டு செகண்ட் டோஸ் சவுதி அரேபியாவில் வந்து போடலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதாவது இந்த ரிலேட்டட் டவுட்டை நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் 937 கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கறது சிறந்தது. ஏன்னா வந்து விசாக்கள்லாம் வந்து முடியவுடைய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள் நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. இருந்தாலும் இந்திய நம்ப சிறப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க, அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து இந்தியாவில் போட்டு இரண்டாவது டோஸ் வந்து சவுதி அரேபியாவில் போடுவதற்கான அனுமதி பெறுவதற்காக அவங்க வந்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறேன். மற்றும் சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நான் ரெண்டு டோஸ் வந்து இங்கே இந்தியாவில் போட்டால் டைரெக்டாக இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக விமானங்கள் இல்லாத காரணத்தினால டைரெக்டாக 14 நாட்கள் வந்து மற்றொரு நாட்களில் ஸ்டே பண்ணாமல் டைரெக்டாக பயணம் மேற்கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் வந்து இப்போ டைரக்ட் ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால, அதாவது ஜிஎஸ்சி வந்து இந்தியாவுக்கு தடை வைத்துள்ள காரணத்தினால கண்டிப்பாக மற்ற நாடுகளில் 14 நாட்கள் வந்து தனிமையில் இருந்து தான் நீங்கள் வந்து செல்ல வேண்டும். இப்போ வந்து ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகள் வழியாக வந்து மக்கள் அங்கே 14 நாட்கள் ஸ்டே பண்ணி சவுதி அரேபியா செல்வதற்கான முயற்சியில் வந்து நிறைய டிராவல் ஏஜென்சி வந்து இப்போ வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். ஏன்னா இதற்கு முன்னாடி பஹ்ரைன் வழியாக நிறைய இந்தியர்கள் சென்று வந்தனர், இப்போ பஹ்ரைனும் வந்து தடை விதித்துள்ளதால் இந்த மாதிரி முயற்சியை வந்து மேற்கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டு உரிய சான்றிதழ் வந்து வைத்திருந்தீங்கன்னா உங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உங்ககிட்ட வந்து செக் பண்ணுவாங்க. அந்த உரிய சான்றிதழ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ண, அந்த முக்கியமில் அப்டேட் பண்ண சான்றிதழ் எல்லாமே கரெக்டுனா இங்கே சவுதி அரேபியா சென்ற பின்பு இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்க தேவையில்ல. தடுப்பூசி போடாத நபர்கள் மட்டுமே அவங்களுடைய சொந்த செலவில் வந்து இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைனுக்கான குவாரண்டைன் டயத்தில் உங்களுக்கு ஏதாவது கொரோனா பாசிட்டிவ் வந்ததுன்னா அதற்கான செலவுகளை வந்து சவுதி அரேபியாவுடைய நிறுவனங்களே வந்து ஏற்கும் என்று சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க, தடுப்பூசி போடவில்லை என்றால் சவுதி அரேபியா வந்து செல்ல முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டாலும் சரி, தடுப்பூசி போடாட்டாலும் சரி, சவுதி அரேபியா செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. தடுப்பூசி போட்டீங்கன்னா சவுதி அரேபியா சென்ற பின்பு இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்க தேவையில்லை.
உங்களுக்கு செலவுகள்லாம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஒர்க்கை வந்து பணியை துவங்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பூசி போட்ட நபர்களுக்காக, அதாவது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தடுப்பூசி போட்டால் அவங்களுடைய அந்த பயண நுழைவு அனுமதியை வந்து எளிதாக்குவதற்கும் மற்றும் தவக்கலனால் வந்து அதை அப்டேட் செய்வதற்காகவும் தான் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்று ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டு நீங்கள் வெக்கேஷனுக்காக போனீங்கன்னா, நீங்கள் வந்து திரும்ப வந்து சவுதி அரேபியா வரும்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. உங்களுடைய மொபைலில் அதாவது தவக்கலனால் வந்து இம்யூன் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா, நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனை கூட வந்து இருக்க தேவையில்லை. நீங்கள் சவுதி அரேபியா வந்து செல்வதற்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் தான். அதே மாதிரி இப்போ அதாவது இரண்டாவது வகை தடுப்பூசி சவுதி அரேபியாவில் எப்போ போடுவாங்கன்னு தொடர்ந்து நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் அறிவிக்கணும். அவங்க இன்னும் வந்து அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இன்றைய தேதி வந்து 27/5/2021 படி இன்னும் அவங்க அறிவிக்கவில்லை. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல் தடுப்பூசி மட்டும் போட்டால் மட்டுமே போதாது, போதிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்காது, இரண்டாவது தடுப்பூசியும் போட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுவாங்க. இரண்டாவது தடுப்பூசி வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்லாம் வெளிவரவில்லை. அதெல்லாம் வந்து வதந்திகள், அதை யாரும் நம்ப வேண்டாம். இரண்டாவது தடுப்பூசி வந்து போடுவதற்கான தேதிகளையும் அவங்க வந்து விரைவில் வந்து அப்டேட் வந்து செய்வாங்க. அதற்கான அறிவிப்பு வந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறேன். மற்றும் முதல் டோஸ் வந்து சவுதி அரேபியாவில் போட்டுட்டு இரண்டாவது டோஸ் இந்தியாவில் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முதல் டோஸ் வந்து சவுதி அரேபியாவில் என்ன வகை போட்டீங்களோ, இப்போ அஸ்ட்ராஜெனிக் போட்டிங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து கோவிஷீல்டு, அதாவது சவுதி அரேபியாவில் வந்து முதல் டோஸ் வந்து அஸ்ட்ராஜெனிக் போட்டிருப்பீங்க. ரெண்டாவது டோஸ் வந்து இந்தியாவில் போடலாமான்னு நீங்கள் வந்து 937 கால் பண்ணி கேளுங்க. அதாவது ஆஸ்ட்ராஜெனிக்கா போட்டவங்க கோவிஷீல்டு போடலாமா போடக்கூடாதா அப்படின்ட்டு 937 கால் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிஸியாக தான் இருக்கும், நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதில் இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து 5 அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுவாங்க. நீங்க வந்து அடுத்து உங்களுடைய தகவல்களை வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்ற ஒரு தகவல். இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட சர்டிபிகேட் எல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்டா நீங்க கடைசி வரையும் உங்க உடன் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அதாவது தடுப்பூசி போட்டதுக்கான அந்த சான்றிதழ்கான டீடைலை தான் நீங்க இந்த முக்கிய வலைதள மூலியாக கண்டிப்பா வந்து பதிவு செய்ய வேண்டும். அதை பற்றி ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு விரிவான வீடியோ வந்து போட்டிருக்கேன். மற்றும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து போடுறாங்க கோவிஷீல்டு இந்தியாவில், பாஸ்போர்ட் நம்பர் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். நீங்கள் தடுப்பூசி போடும்போதே உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை அப்டேட் செய்து கொள்வது ரொம்ப அவசியம். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக பாஸ்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் செல்வதற்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அங்கீகாரமாக இருக்கும். இல்லைனா பாஸ்போர்ட் நம்பர் குறிப்பிடவில்லை என்றால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மற்றும் இப்போ ரெண்டாவது டோஸ் வந்து சவுதி அரேபியாவில் போடாமையே இந்தியா வந்து போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்தியா செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. தடுப்பூசி போட்ட நபராக இருந்தாலும் சரி போடாட்டாலும் சரி தாராளமாக நீங்கள் ஊருக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் விருப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.